வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் தமிழ் மாதங்களில் எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு கார்த்திகை மாதம் சீதோஷண ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாத முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலன் தரும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக செய்து வந்துள்ளார்கள் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிரை துவாதசி துளசி கல்யாணம் பிரமோதினி ஏகாதசி ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன கார்த்திகை மாதத்துல வரும் சோமவார விரதம் இருப்பதனால சிவபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெற முடியும் கார்த்திகை மாதத்தில்தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும் இந்த சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய பொருட்களை வாங்கி கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் என பெயரை கொண்ட முருக பெருமானையும் அரிஹரசுதனான ஐயப்பனையும் மாலை அணிந்து விரதம் இருந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபடலாம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சி பூஜை செய்பவர்கள் மோட்ச நிலையை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில விஷ்ணு பகவானை துளசி இலையால அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கும் அடுத்த நாள் துளசி தேவி மகாவிஷ்ணு மணந்து கொண்டதாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலுள்ள உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்வதனால திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகையில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான தோஷங்களில் இருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் இல்லங்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடுபவர்கள் புண்ணிய பலனை அடைவார்கள் பஞ்சபூதங்களாக கருதப்படும் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இவற்றால் ஆனது பிரபஞ்சம் அதுல அக்னியை வழிபடுவதுதான் தீபத் திருவிழா ஆகும் கார்த்திகை மாதம் முழுவதுமே காலையிலும் மாலையிலும் வீட்டு நிலைவாசலுக்கு முன்பு விளக்கேற்றுவது வீட்டில் லட்சுமி கடாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இரு மடங்கு பலனுண்டு இந்த மாதத்தில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விளக்கும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை மாதத்தில் மகாதீபம் ஏற்றப்படுவது மிக சிறப்பான ஒன்று இந்த பதிவில் சொன்ன மாதிரி கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றி சகல் ஐஸ்வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் மேலும் மற்றொரு பதிவில் சிந்திக்கலாம் இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்